ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து பிஹேவியர் டிஸார்டர், வந்து சைல்டில் இருக்க பிஹேவியர் டிஸார்டர் பற்றி தான். அதாவது சின்ன பசங்களில் இருக்க அந்த ஒரு ADHDன்னு நம்ம சொல்லுவோம், அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி பிஹேவியர் டிஸார்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் தான். இதில் வந்து ஒரு நம்ம ஏஜ் வந்து ஒரு 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். கிராஜுவலாக அது வந்து கம்மியாயிடும், நார்மல் ஸ்டேஜில் வரும். பட் அந்த ADHD இருக்க பசங்களுக்கு வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ் இல்லைன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ்லேயும் அவங்களோட பர்சனாலிட்டி பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதனால பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஒரு 50 to 60% அதோட எஃபெக்ட் இருக்கும். அதாவது நம்மளோட சைல்டுஹுட்டில் இருக்க அந்த ப்ராப்ளத்தினால அவங்களோட அடல்ட்டில் வந்து அடல்ட் ஏஜில் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல வந்து கண்டினியூஸ் ஜாப் பண்ணும்போது வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், அவங்களோட சோஷியல் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்லே ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் அவங்கள பிஹேவியர் எப்படின்னாலும் அது ஒன்று ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா அடல்ட் ஏஜ்லேயும் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு எஃபெக்ட் ஆக மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதோட காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஃபேமிலியிலே யாருக்காவது இருந்ததுன்னா அது கேரி ஃபார்வேர்ட் ஆகிட்டே இருக்கும். இதை தவிர்த்து இன்னொரு மேஜர் இஷ்யூஸ் என்னென்னா, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயினில் வந்து நார்மலாக நம்ம பிரெயினில் எல்லா ஏரியாவும் ஆக்டிவாக இருக்கும் இல்லையா. அதாவது அனாட்டமிக்கலாகவும் ஸ்ட்ரக்சரலாகவும் அந்த நார்மல் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துமே இருக்கும். ஆனால் இந்த ADHD இருக்கவங்களோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து லோவர் ஆக்டிவிட்டி இருக்கும். அதாவது அந்த ஃபங்க்ஷனில் வந்து அந்த அனாட்டமிக்கல் ஃபங்க்ஷனில் இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனில் வந்து பிரெயினோட ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து லோவர் ஆக்டிவிட்டி இருக்கும். அதோட எஃபெக்டாக இந்த ADHD வரலாம். இன்னொன்று வந்து நம்மளோட சின்ன வயசில் ஏதாவது பிரெயின் இன்ஜுரி, ஆக்சிடென்டல் இன்ஜுரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதோட எஃபெக்டிவாக கூட வரலாம். பேரண்டில் வந்து ஆல்கஹோலிக், ஸ்மோக்கிங், ட்ரக் அடிக்ஷனாக இருக்குன்னா அதோட சைட் எஃபெக்டாக கூட இது வரலாம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்து அவங்களோட ஜெனட்டிக்காக இருந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே அது ஃபோர்வேர்ட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இந்த ஒரு அப்நார்மாலிட்டி எல்லாம் இருக்குன்னா அதோட சேர்ந்தும் இப்படி வரலாம். சம்டைம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த கெமிக்கல்ஸ் சேஞ்சஸ் வரும்போது கூட இந்த ADHD பார்க்கலாம். இதோட லட்சணம் அதாவது சிம்டம்ஸ் எப்படின்னு சொன்னால், சிம்டம்ஸில் வந்து நம்ம எல்லா குழந்தையும் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ADHD இருக்கு பசங்க, மென்டலி டிஸார்டர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு லேபிள் கொடுக்கக்கூடாது. சம்டைம் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து குழந்தையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஆனால் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஷெடியூலில் இருக்கும். இப்போ நம்ம அமைதியாக வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா இவன் ஏண்டா இப்படி ரொம்ப ஹைப்பராக, எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நார்மலாக ஒரு ஆக்டிவான குழந்தைய கூட அந்த பட்டம் போட்டு விடுவாங்க, இவங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இது வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, வீட்லேயும் ஸ்கூல்லையும் ஒரே மாதிரி அவங்க ஒரு லேபிள் கொடுத்துருந்தேன். இப்போ சப்போஸ் டீச்சர்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் இதில் இருக்கு, ஏன்னா ஒரு ஃபுல் டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்கூலில் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் வந்து நல்லா படித்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டியில் வந்து ஒன்று வந்து அவங்க உட்கார்ற இடத்துல வந்து லாங் டைம் அவங்களால உட்கார முடியாது. அந்த சீட்லேன்னா எனக்கு பாத்ரூம் போகணும் இல்லைன்னா தண்ணி வேணும் ஏதாவது ஒன்று, ஒரு 10 நிமிஷம் ஹாஃப் ஆன் அவர் மற்ற பசங்க உட்கார மாதிரி அவங்களால ஸ்டேபிளாக உட்கார முடியாது. ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சிம்டம்ஸ் வந்து எது ஆக்டிவிட்டி பண்ணாலும் அவங்க பேசிகிட்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எந்தளவுக்கு எனர்ஜினா ஃபிசிக்கலாகவும் எனர்ஜி ரொம்ப இதாக பண்ணுவாங்க, சேம் டைம் அவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, ஓவரால் ஆக்டிவாக இருக்க மாதிரி ஓவர் டாக்கேட்டிவாகவும் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இப்போ உட்கார இடத்துல இருந்து விளையாட விளையாட்டெல்லாம் அவங்களால லாங் டைம் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு பேராகிராஃப் இதை எழுதணும் அப்படின்னு கொடுத்தனா அவங்களால அதை நிம்மதியாக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு ஃபுல் லைன் இப்படி எழுதிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று குதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு. நார்மலாக நடக்கிற பசங்களோட இவங்கள நம்ம பார்க்கும் எப்படின்னா அவங்க நடக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே ஓடிட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஸ்கூல் போன இந்த இடத்துல அங்கே வர அவங்க குதிச்சுட்டு ஓடிட்டு ஜம்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிலே இருப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு டீச்சர் க்வெஸ்சன் கேட்கறதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணி ஆன்சர் பண்ண மாதிரி இருக்காது, முழுசாக கேட்க மாட்டாங்க, அதுக்குள்ளே ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். வீட்டில் ஆனால் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, குதிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்குன்னா அதுலக்கு மிடில் வந்து பேசிட்டு இருப்பாங்க.
மெயினாக வந்து ஒரே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயம் அவங்களால பண்ண முடியாது. இப்படின்னு ஒரு 9 சிம்டம்ஸ் இருக்குது. இதெல்லாமே கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பிஹேவியர் டிஸார்டரும் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த கன்க்ளூஷன் வரணும். இல்லை என் குழந்தைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுனா மேபி அவன் நார்மலாக கூட இருக்கலாம். நாம் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறனாலையோ இல்லைன்னா நமக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா அந்த குழந்தையோடு நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததுனால அவன் பண்ணுறதெல்லாம் சேட்டையாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி இருக்கலாம். பட் நீங்கள் பார்க்கில் கூட்டிகிட்டு போனாலோ இல்லைன்னா வெளியில் கூட்டிகிட்டு போனாலோ உங்கள் வீட்லேயும் உங்கள் ஸ்கூல்லேயும் எல்லா இடத்துலையும் அவன் வந்து ஒரு 3 to 6 months ஒரே மாதிரி பிஹேவியர் இருக்குது. அது நம்ம நோட்டீஸ் பண்ணாதான் அந்த குழந்தை வந்து ஏடிஹெச் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆட்டிஸும் ஏடிஹெச்சும் வந்து சேம் கிடையாது, ரெண்டும் டிஃப்ரெண்ட் தான். ஆட்டிசத்தை பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். மெயினாக வந்து பேரண்ட் வந்து கவுன்சிலிங் எடுக்கிறது நல்லது. நான் வந்து பெய்டு கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய நம்பர் யூடியூப் லிங்கில் இருக்கும். யாருக்காவது தேவை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. அக்யூபஞ்சர்னால் நீடில் போட்டது. சின்ன பசங்களாக இருந்தாலும் நீடில் போட முடியாது, பெயினாகவும் வலிக்கும் அப்படின்னு எதுவும் கிடையாது. நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நீடில் போட்டு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் இதில் வந்து 3 அக்யூபஞ்சர் பாயிண்ட் காட்டுறேன். அது நீங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா பசங்கக்கிட்டே அது ஒரு ஜாலியாக ஒரு மைண்ட் இது மாதிரி அவங்க நீங்களே இது வந்து அழுத்துங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே அது ப்ரெஸ் பண்ணிய கூட ஆக்டிவ் ஆகிடும். இது வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட்டு 1 minute, அதாவது நான் ஒரு பாயிண்ட் இங்கே உட்காடினா அது ஒரு 1 minute அப்படின்னு நீங்கள் வந்து 3 பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ரெகுலராக பண்ணிகிட்டு இருங்க. அதோடு சேர்த்து அவங்கள வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட கவுன்சிலிங்கோ இதுக்கோ எடுத்துகிட்டு போய் நார்மலாக நம்ம அவங்களோட அடல்ட் ஏஜில் ப்ராப்ளம் வராமல் அந்த சைல்டுஹுட்லேயே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் எஃபர்ட் இருக்கும், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சில குழந்தைங்க சின்ன கொஞ்ச நாள் ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குன்னு உடனே என் குழந்தைக்கு இது அப்படின்னு போய் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம குழந்தைய வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த ஒரு 9 சிம்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவங்களோட ஃபிங்கர் வந்து எப்போவுமே மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோன்னா உங்களுக்கு 2 குழந்தை இருந்தோன்னா நம்ம வந்து ஃபீமேலும் மேலும் வந்து 2 கேரக்டர் இருக்கும். ஃபீமேல் எப்போ அதாவது பொன் குழந்தை எப்போவுமே சைலண்டாக இருக்கும், ஆண் குழந்தை எப்போவுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அப்படின்னு ஐயோ இவனுக்கு ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் அவன் ஒரு இடத்துல வந்து கை இப்படி எப்போ பார்த்தாலும் ஒரு ரப்பர் தோண்டது இல்லைன்னா பென் எடுக்கிறது ஏதாவது வந்து. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரப்போன்னு சொன்னால் அவன் போனதுக்கப்புறம் அதை மறந்துடுவான், வேறு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருவான். அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குது. இப்போ விளையாடிட்டே இருக்கும்போது அவங்க வந்து பேசிகிட்டே விளையாடிட்டே இருக்குது. ஒரு ஃபுல் டைம் இப்போ வந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் அவன் எனர்ஜெட்டிக்காக இருப்பான், ரொம்ப டயர்டாக மாதிரி இருக்காது. தூங்கினா காலையில் நின்றுட்டு அதே எனர்ஜியில் பேசுகிறதும் அவங்களோட ஆக்டிவிட்டி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம்தான் கன்க்ளூஷனில் வரணும். அதுக்கு தான் நான் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கணும், இவனுக்கு வந்து இந்த ADHD இருக்கா இல்லையான்னு. இப்போ நான் வந்து அக்யூபஷர் பாயிண்ட் தான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அக்யூபஷர் பாயிண்ட் வந்து இது கொஞ்சம் மைண்டை நிதானமாக வைக்கிறதுக்கு தான். இந்த ஐப்ரோக்கு மிடில் பொட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வந்து இப்படியே ப்ரெஸ் பண்ணி இப்படியே ஆன்டிக்ளோக் வைஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணி விடலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, டீப்பாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி விடலாம். இன்னொன்று வந்து காதோட இங்கே தான் இந்த ஏரியில் இப்படி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி இதை நான் டம்மியில் காட்டுறேன். நம்ம காதோட இந்த ஏரியாவில் ஸோ இப்படி நீங்கள் பிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்படி நீங்கள் இங்கே ஹோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த பாயிண்ட் இருக்குது. பைலேட்டர் ரெண்டு காதுலையுமே அப்படின்னு காது பிடிச்சி நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஆனால் ஜென்டிலாக ஒரு நம்ம என்னென்ன குழந்தைக்கிட்ட விளையாட மாதிரி அப்படி பண்ணிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து H7 சொல்கிறது, அதாவது ஹார்ட் சேனல் 7 சொல்கிற பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. இதுவும் பைலேட்டரில் தான் இருக்குது, ரெண்டு இடத்துலையும் இருக்குது. இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தையோட கையில் நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு இப்படி வேணும்னா இப்படி ரொட்டேட் பண்ணி கூட இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட ரிஸ்ட்லேருந்து நீங்கள் உங்களோட 4 finger வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கும். இது பெரிகார்டியம் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் குழந்தைக்கு இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பாயிண்ட் எல்லாமே மல்டிப்புளாக யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்க பாயிண்ட் தான், அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இந்த பாயிண்ட். ஸோ இந்த நாங்கள் காட்டின எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த காதில் இருக்க பாயிண்ட் எல்லாம் நீங்கள் நல்லாவே ஆக்டிவேட் பண்ணால் எல்லா பாயிண்ட்டுமே ரிசல்ட் கிடைக்கும். பர்டிகுலராக இந்த காதில் இருக்க பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, H7 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ஹைப்பராக எனர்ஜெட்டிக்காக இருக்க அவங்க வந்து கொஞ்சம் காம் ஆகிடுவாங்க. பட் அதோடு சேர்த்து கண்டிப்பாகவே நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும். நம்ம வந்து நம்ம குழந்தை இந்த மாதிரி இருக்கா, ஸோ சிலவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஆக்சுவலி மதர் வந்து ரொம்ப வரியாக இருப்பாங்க இந்த விஷயத்தில். ஸோ அந்த பேரண்டல் அந்த அந்த கவுன்சிலிங் வந்து இம்பார்ட்டண்ட் எதுக்குன்னா, அவங்களுக்கும் அது புரிஞ்சால் அவங்களோட அந்த வரி வந்து கம்மியாயிடும். எப்போவுமே நம்ம குழந்தை வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம், ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தனா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.